நற்பவி யோகிராம் சுரத்குமார் வாழுகின்ற காலமெல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எல்லா சிறப்புகளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறது எல்லாருக்குமே அடிப்படையான ஒரு விஷயந்தான் அப்போ ஆனால் சில பேர் நம்ம புலம்புறது வந்து எனக்கு எதுவுமே நடக்கலை நான் நினச்சது எதுவுமே எனக்கு கிடைக்கல எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க காரணம் அவங்களுக்கு எல்லாம் நெகட்டிவாக நடக்கும்போது நீங்கள் பாசிட்டிவாக பேசு பாசிட்டிவாக நினச்சிக்கோ பாசிட்டிவாக நினச்சால் தான் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஆயிரம் அறிகுறிகள் சொல்லலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு மைனஸான நிலையில் இருக்கிறவங்க போய் நிச்சயமாக அது யாராக இருந்தாலுமே அவங்க வந்து பாசிட்டிவாக நினைக்கவே முடியாது அப்போ இந்த பாசிட்டிவான எண்ணத்தை கொண்டு வர்றதுக்கும் நல்ல ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கும் இன்றைக்கி சொல்ல போகிற இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு தகவல் உங்களுக்கு அற்புதமாக வேலை பார்க்கும் அது நம்ம வந்து சமையலுக்கு வந்து நிறைய எண்ணெய்கள் பயன்படுத்துவோம் அது அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் கூடுதலாக ரிஃபைண்ட் ஆயிலு பாம் ஆயில் கூட சில யூஸ் பண்ணுறாங்க அவங்களோட வாழ்வாதாரத்தை பொறுத்து இது ஒன்றும் தப்பு கிடையாது பாம் ஆயிலுங்கிறது ஒரு கேவலமான விஷயம் கிடையாது அது பாம் ஆயில்னால் என்ன பனைமரத்தில் வரக்கூடிய ஒரு எண்ணெய் தான் அதுவும் வந்து பாரம்பரியமான எண்ணெய் தான் அதான் கரெக்டாக அதனால் அந்த மெத்தடில் கரெக்டாக சமைக்கும் போது அதுவும் ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறதில்ல அதாவது கொதிக்க வச்சு சமையல் பண்ணு அதாவது நிறைய பலகாரங்கள் போட்டு போட்டு அந்த எண்ணெயை நம்ம சாப்பிட்றதை விட பாமாயில் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது அதனால் இந்த மாதிரி பல எண்ணெய்கள் வந்து நம்ம வந்து உணவில் எடுத்துக்கிட்டாலுமே கூட ஆரோக்கியத்துக்காக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே செல்வ வளத்தை நம்ம ஈர்க்கக்கூடிய ஒரு எண்ணெய் இருக்குது அந்த எண்ணெயை நீங்கள் உங்கள் சமையலில் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான எண்ணெய் அதனால் ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு டிராப்ஸ் ரெண்டு டிராப்ஸ் அது எதாவது பொரியல்லையோ இல்லை சாம்பார்லையோ ரெண்டு டிராப்ஸ் போடுங்க போதும் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் குழம்பு வச்சு முடிச்சுட்டு கீழே இறக்கி வச்சு ரெண்டு டிராப் விடலாம் அதே மாதிரி தான் பொரியல்லையும் நீங்கள் விடலாம் ஒன்றும் இது வந்து டேஸ்டெல்லாம் ஒன்றும் மாறாது இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரம் உங்களோட தொப்புளுக்கு கீழே உள்ள சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும் இந்த எண்ணெய் அப்போ அதாவது டைஜஸ்ட் அதாவது ஜீரண மண்டலம் முழுவதும் இந்த சக்கராவோட கட்டுப்பாட்டெல்லாம் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு அப்போ இந்த ஒரு நல்ல உணவை நம்ம எடுத்துக்கும் பொழுது பணம் தொடர்பான பணம் தானே பணத்தினால தானே நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு இருக்குது பணத்தால் தான் உறவுகள் கெடுது பணத்தால் தான் நம்மளுக்கு வந்து பல சங்கடங்கள் அதாவது கடன் அதிகமாகிறதும் அல்லது ஒரு பணத்தை கொடுத்து ஏமாந்துறதும் இது போல் நிறைய விஷயங்கள நம்ம லாக் ஆகிரும் அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு சமையலில் நீங்கள் ஆலிவ் ஆயில் கடுகு ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்ல பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்களெல்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லை அதாவது ஒரு லிட்டரே அது வந்து கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்கும் கம்மியாக வாங்குங்க நூறு எம்எல் வாங்குங்க அல்லது ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் வாங்குங்க போதும் ஐம்பது எம்எல் வாங்கி டெய்லி ஏதாவது ஒரு சமையலில் எப்பவும் போல் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற எண்ணெய்களை பயன்படுத்திட்டு இதை கடைசியாக அந்த சமையல் அந்த குழம்புலேயோ பொரியல்லையோ ரசம்லையோ ஏதாவது ஒரு ஒரு டிஷ்ல ஒரு ரெண்டு டிராப்ஸ் இந்த எண்ணெய் டெய்லி விடாமல் ரெண்டு டிராப்ஸ் மட்டும் கரெக்டாக கலந்து விடுங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்குமே போதும் வாய்ப்பு இருக்கிறவங்க அதிலேயே கூட சமைக்கலாம் அது வேறு கதை ஆனால் வந்து நமக்கு வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ட்ராப்ஸ் ஏதாவது ஒரு டிஷ்ஷில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்ற உணவில் இதை ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதிலேயே நம்மளோட வீடியோஸை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க ரொம்ப பெரிய ஆட்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து நெய் தீபம் ஏற்றும் பொழுது அந்த நெய் கூட இந்த ஆலிவ் ஆயிலில் சேர்த்து ஏற்றலாம் தனியாக கூட ஆலிவ் ஆயிலில் நீங்கள் தீபம் ஏற்றலாம் ஆனால் மற்றவர்கள் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கவங்க அதாவது பொருள் மிடில் கிளாஸாக இருக்கவங்களாம் இதை ப இந்த மாதிரி விளக்கெல்லாம் போடுறதுக்கு இந்த தேவையில்லாமல் கடன் வாங்கிலாம் இந்த விளக்கை போட்டுறாதீங்க இது ஒரு நான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா இது இப்போ ஏற்றினா நமக்கு நிறையா பணம் வந்துடும் அப்படின்னு யோசிக்காதீங்க இது பணம் உள்ளவங்க ஏற்றுட்டும் மிடில் கிளாஸாக இருக்கவங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கவங்க எனக்கு எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி ஒரு நெகட்டிவிட்டியோடு இருக்கவங்க டெய்லி சமையலில் ரெண்டே ரெண்டு டிராப்ஸ் ஆலிவ் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த எண்ணெயை வாங்கி சமையலில் பயன்படுத்துங்கள் நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பா சாப்பிடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றத்தை உங்களோட சக்ராஸ் உங்கள் ஆறாக வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை ஈர்க்கக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துடும் அப்போ உங்களோட நிலைமை எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலுமே அதை மாற்றக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறிடு மாறிடுவீங்க இதுதான் ஒரு அற்புதமான ஒரு நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி